கொத்தமல்லி இலைகளில் பல்வேறுபட்ட வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது பற்றி விரிவாக இன்றைய காணொலியில பார்க்க இருக்கின்றோம். கொத்தமல்லியினுடைய விதை காரம், கசப்பு, துவப்பு, இடிப்பு என நான்கு விதமான சுவைகளை கொண்டது. பச்சை தங்கம் என்று கூறப்படும் கொத்தமல்லி சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. உடல் நலத்திற்கு பல அரிய நன்மைகளை அள்ளித்தரும் ஒரு முக்கியமான மூலிகை கொத்தமல்லி இலை. ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்ட கொத்தமல்லி இலைகளை குடும்ப தலைவிகள் அன்றாடம் சமையலுக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த கொத்தமல்லியை சமையலில் சேர்க்காதவர்களே இல்லை என்று கூட சொல்லலாம். உணவை அலங்கரிக்கவும் கமகமும் என வாசனைக்காகத்தான் பயன்படுத்தி வருகிறோம் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இதன் மருத்துவ குணத்தை பற்றி தெரிந்திருந்த நம் முன்னோர்கள் சமையலில் தவறாது கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வந்துள்ளனர். கொத்தமல்லி இலைகளில் பல்வேறு வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் நிறைந்துள்ளன. உடலின் செரிமானமான சக்தியை தூண்டி உண்ட உணவை நன்கு சீரணமாக செய்யும் தன்மை கொத்தமல்லிக்கு உண்டு. புளித்த ஏப்பம், நெஞ்சடித்தல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை பெருமளவு குறைக்கிறது. வாய்ப்புண்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. கண் நரம்புகளில் உள்ள வறட்சியை போக்கி கண்ணை பலமடைய செய்யும். கர்ப்பிணிகள் கர்ப்பம் தரித்த மாதத்திலிருந்து கொத்தமல்லியை சாப்பிட்டு வந்தால் குழந்தை மிக ஆரோக்கியமாக வளரும். கொத்தமல்லி இலைகளில் ஆன்டிஆக்சிடென்ட், நுண்கரும்பு எதிர்ப்பு தன்மை, கிருமி நாசினி தன்மை மற்றும் அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளன என்பதை ஏற்கனவே அறிவோம். உடலுக்கு ஏற்படும் தொற்று நோய்களான அனைத்து வகையான அம்மை நோய்களுக்கும் எதிராக கொத்தமல்லி சிறப்பாக செயல்படுகிறது. எனவே அம்மை நோய் பாதித்தவர்கள் கொத்தமல்லி அதிகம் சாப்பிட்டு வர விரைவில் குணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காரணமின்றி அடிக்கடி மூக்கிலிருந்து ரத்தம் வடியும். இதற்கு தீர்வாக 20 கிராம் புதிய கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது கற்பூரம் சேர்த்து கசக்கி பிழிந்து சாரெடுத்து அந்த சாற்றினை ரத்தம் வரும் நாசித்துவாரத்தில் சொட்டு சொட்டாக விட மூக்கில் வடிகின்ற ரத்தம் உடனே நின்றுவிடும். சில சமயங்களில் இக்கலவையை முகர்ந்து பார்த்தாலே ரத்தம் வடிவது நின்றுவிடும். காரமான உணவுகளை சாப்பிடுவது, வாய் மற்றும் பற்களை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளாதது போன்ற காரணங்களால் சிலருக்கு வாய்ப்புண்கள் ஏற்படுகின்றன. கொத்தமல்லி இலையில் சிட்ரோநெலோல் எனப்படும் சிறப்பான கிருமிநாசினி வேதிப்பொருள் உள்ளது. வாயிலுள்ள புண்கள் ஆறவும் சுவாசம் புத்துணர்ச்சி பெறவும் அடிக்கடி கொத்தமல்லி இலைகளை சாப்பிட்டு வருவது நல்லது. சிலர் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் உடலில் கொழுப்பு அதிகம் சேர்ந்து பல பாதிப்புகளை உண்டாக்குகிறது. கொத்தமல்லி இலையில் ஒலிக் அமிலம், லெனோனிக் அமிலம், ட்ரிக் அமிலம், பாமிட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் போன்றவை நிறைந்து காணப்படுவதால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை பெருமளவு குறைக்க உதவுகிறது. சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அழற்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கொத்தமல்லி சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்கிறது. வாரத்திற்கு 2-3 முறை கொத்தமல்லி சாறு அருந்தி வந்தாலும் அல்லது தினமும் உணவில் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரலில் வீக்கம் ஏதும் ஏற்பட்டிருந்தாலும் அது குணமாகிறது. இதயம் நன்றாக இயங்குவதற்கு இதயத்திற்கும் செல்லும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளில் கொழுப்பு அதிகம் படியாமல் இருக்க வேண்டும். கொழுப்பு இரத்தத்தில் இருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டுள்ளது. எனவே கொத்தமல்லி அடிக்கடி சாப்பிட்டு வருவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து பெருமளவு குறைகிறது. கொத்தமல்லி இலைகளில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஆன்டிஆக்சிடென்ட்களும் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளன. கண்ணோய், வெளிவன்படல் அழற்சி, மெட்ராசை, கண் முதுமையடிதல் ஆகியவற்றை குணப்படுத்துவதோடு கண்களில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது. சிறிது கொத்தமல்லி இலைகளை நன்கு அரைத்து தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து அதனை மெல்லிய சுத்தமான துணியினால் வடிகட்டி வைத்துக் கொண்டு இந்த நீரின் சில சொட்டுக்களை கண்களில் அடிக்கடி விட்டுக் கொண்டு வர கண்ணெரிச்சல், கண்ணுறுத்தல், கண் வலி, கண் அடிக்கடி நீர் வருதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். தினமும் நாம் உண்ணும் உணவில் ஏதோ ஒரு விதத்தில் கொத்தமல்லியை சேர்த்து வந்தால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழலாம்.